கேரள மாநிலம் கொல்லம் அருகே டிப்பர் லாரி மோதிய விபத்தில் சைக்கிளில் சென்றவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் லோகேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லோகேஷ், தற்போது விபத்தில் சிக்கி அந்த நபர் நலமுடன் இருக்கிறாரா? அவருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? காயம் ஏற்பட்டிருந்தால் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறதா? விபத்தில் சிக்கிய அந்த லாரி ஓட்டுநர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? கேரளா மாநிலத்தில் வாகன ஓட்டிகள் கவனக்குறைவாக வாகனங்களை ஓட்டி விபத்து ஏற்படுத்துவது நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. கடந்த 2022 ஆண்டு மட்டுமே கேரளாவில் ஏற்பட்ட சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 42,615 உள்ள நிலையில், இந்த விபத்துகளை சுற்றி இதுவரையிலும் 4,112 பேர் உயிரிழந்துள்ளதாக கேரள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கொட்டாரக்கரை பைபாஸ் சாலையில் மிதி வண்டியில் வந்த கொட்டாரக்கரை பகுதியை சேர்ந்த விக்ரமன் என்பவர் கவனக்குறைவாக சாலையை கடக்க வென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக சரக்கு வாகனத்தை சரக்கு ஏற்றி வந்த டிப்பர் லாரி வந்து மிதி வண்டியை ஓட்டி வந்த விக்ரமனை பார்த்ததும் திடீரென வாகனத்தை நிறுத்த முயன்றுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி மிதி வண்டி ஓட்டி வந்த விக்ரமன் மீது மோதிவிட்டு அருகில் உள்ள கடையை இடித்து நின்றது. இதில் மிதி வண்டி ஓட்டி வந்த விக்ரமன் தூக்கி வீசப்பட்டு லாரிக்கு அடியிலும் கடையில் சுவர்களுக்கு இடையிலும் மாட்டிக்கொண்டாலும் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த மினி லாரியை ஓட்டி வந்த அப்பகுதியை சேர்ந்த அஸ்வின் என்பவர் தலைமறைவாக உள்ளார். இதுகுறித்து இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்போது கொட்டாரக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் சாலைகள் அதிக அளவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையிலும் தொடர்ந்து இதுபோன்ற விபத்துகள் நடைபெறுவதால் காவல்துறை தொடர்ந்து சாலை உதவிகளை கடுமையாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த விபத்தில் சிக்கிய விக்ரமன் என்பவர் தற்போது கொட்டாரக்கரை அரசு மருத்துவமனையில் முதலில் சிகிச்சை பெற்று வீட்டு திரும்பியுள்ளார். நன்றி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லோகேஷ்.